அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நமது உடம்பில் உள்ள எல்லா கழிவையும் எப்படி நீக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது புதுசாக கழிவுகளே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நாம் உடம்புன்னா என்ன, உறுப்புகள்னா என்னன்னு நிறையா விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட ஒரு குழந்தை தானே. இந்த குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மாலாம் உட்காந்துருக்கீங்களே, ஒரு கேள்வி கேட்குறேன். வாயில் இட்லி தோசை பொங்கல்லாம் சாப்பிட்டீங்க, அது உள்ளே போய் கர்ப்பையில் ஒரு குழந்தை வெளியே வந்துச்சா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்டீங்க, குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு கிட்னி கணையம் எல்லாமே உருப்படியாக ஒழுங்காக இருக்குதா? இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் டிசைன் பண்ணது நீங்கள் படித்த அறிவிலையா, உடம்பில் ஏற்கனவே இருந்த அறிவிலையா? யோசிங்க, உடம்பில் இருக்கிற அறிவு தான், படித்த அறிவு கிடையாது. யாராவது கையை தூக்கம் பார்க்கலாம், ஏங்க நான் தாங்க ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு காலேஜிலெல்லாம் படித்தேங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேடை கூப்பிடுவேன், கிட்னியோட படம் வரைய சொல்லுவேன், படம் வரைஞ்சி கொடுத்துட்டு பாகத்தை குறித்து கொடுத்துட்டு ஓடி போய் உட்காந்துக்கணும், முடியுமா? சட்னி வேணால் வச்சு கொடுப்பீங்க. அப்போது கிட்னியோட படமே வரைய தெரியாத உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை கிட்னி இருக்கா இல்லையா, இருதயம் இருக்கா இல்லையா? அது செஞ்சு கொடுத்தது யார்? உடல் அறிவு தானே. இங்கே பாருங்கள், நமக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது, ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒன்று காலேஜ் ஸ்கூலு புக்கில் இன்டர்நெட்டில் விக்கிபீடியாவில் மற்றவங்ககிட்ட பேசி தெரிஞ்சு கற்றுக்கிற அறிவு, இந்த அறிவு மண்டைக்குள்ளே இருக்குது. இன்னொரு அறிவு உடம்புல ஏற்கனவே இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த இரண்டு அறிவில் எந்த அறிவு அந்த குழந்தை உற்பத்தி பண்ணிச்சுன்னு கேட்டால் உடலில் இருக்கும் அறிவு தானே. உதாரணத்துக்கு MBBS படித்து 4 PhD லண்டனில் போய் ஒரு அம்மா வாங்கிட்டாங்க, பெரிய டாக்டர் அம்மா. அவங்க நிறையா படிச்சுட்டாங்கங்கிறக்காக 4 கண்ணில் குழந்தை பெற்றுக்க முடியுமா? எனக்கு படிப்பறிவே இல்லைங்க, நான் ஸ்கூலுக்கே போகலிங்க, எனக்கு ABCDயே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா 1 கண்ணில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் ஒரே மாதிரி குழந்தை பிறக்குது, அந்த எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி உறுப்புகள் இருக்கா? இதுல இருந்து என்ன புரியுது? ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கான அறிவு நாம படிச்ச அறிவு இல்லை, உடம்பில் இருக்கும் அறிவுங்கிறது புரியுதுங்களா? எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நமக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது, ஒன்று கத்துக்கிட்டது, ஒன்று இருக்கிறது. இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்றாங்க, இவங்க படித்த அறிவை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, அதனால தான் ரொம்ப வருஷமாக குணப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம், செவி வலி தொடு சிகிச்சை அப்படிங்கிறது மூலியமாக நமது உடலில் இருக்கும் அறிவை வைத்து எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது, வியாதிகளை குணப்படுத்துறது அப்படின்னு கற்றுக்க போகிறோங்க. இது ரொம்ப 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 சுலபமான ஒன்றுங்க. இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப சிம்பிள், சுலபம், செலவே இல்லை, எக்கனாமிக்கல், கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஏன்னா நான் சொல்ற அந்த அறிவு இறைவன் கொடுத்த அறிவு. ஒரு அம்மா 5 குழந்தை பெற்றுக்கிறாங்க, என்ன அர்த்தம், 5 இருதயம், 10 கண்ணு, 10 காது உருவாக்கிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தைன்னா 5 புது இருதயம் செஞ்சு கொடுத்துட்டாங்களா? எப்படி முடிஞ்சது? அம்மாவோட உடம்புக்கு அறிவு தானே, அதுக்கு மூலப்பொருள் என்ன, ரத்தம் தானே. அம்மாவின் ரத்தம் தான் 5 இருதயம் 10 கண்ணோட ஒரு 5 குழந்தையை பெற்று கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு அம்மா 5 குழந்தையே பெற்றுக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற அறிவும் அதில் உள்ள பொருளையும் வச்சு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாமல் 5 குழந்தை ஒரு அம்மா பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா?
அப்போ மருந்து மாத்திரை இல்லாமல் யார் சொல்லியும் கேட்காம ஒரு அம்மா அஞ்சு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா ஐந்து குழந்தை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருளும் அறிவும் ஒரு அம்மாவோட உடம்புல இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போது ஐந்து குழந்தைக்கு தேவையான எல்லா உறுப்புகளையும் உருவாக்கி கொடுக்குற அந்த அம்மாவோட உடம்புல ஒரு வியாதி வந்தால் இதுக்கு மட்டும் ஏன் வைத்தியம் பார்க்கணும்? ஐந்து புது இறுதி உருவாக்கி கொடுத்துருச்சு, இந்த இறுதியில் பிராணம் வந்து எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? பத்து கண் உருவாக்கி கொடுத்துருச்சு, அப்போ கண்ணில் நோய் வந்தால் மட்டும் எதுக்கு டாக்டர் வேணும், மருந்து வேணும், மாத்திரை வேணும், எதுக்கு ஆப்ரேஷன் வேணும்? எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடுச்சுன்னா நமது வியாதிகளை நாமளாக குணப்படுத்த முடியும். உண்மையிலே சொல்கிறேங்க, அவங்க அவங்க உடம்பு தாங்க உலகத்தில் மிகப்பெரிய டாக்டர். நம்ம உடம்புக்குள்ளேயே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, டாக்டர் இருக்காரு, மிகப்பெரிய ஞானி புத்திசாலி இருக்கிறாரு. அவரை பயன்படுத்தி நாம் நமது வியாதிகளை குணப்படுத்த முடியும். உண்மையிலே சொல்லப்போனால் மனித உடலில் வரும் எல்லா வியாதிகளையும் நம்ம உடம்புலேயே குணப்படுத்த முடியும். ஆனால் நம்ம உடம்பை ஏன் குணப்படுத்த மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஐந்து விதமான சிக்கல். இந்த ஐந்து சிக்கல் என்ன, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் பார்க்க போகிறோங்க. இந்த அஞ்சு நாளில் முதல் ரெண்டு நாள் உடம்புக்கு, மற்ற ரெண்டு நாள் மனசுக்கு அப்படின்னு பிரித்து வச்சுருக்கிறோம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, ஐந்து சிக்கல்னா என்ன, இது எப்படி, இது வந்தால் ஏன் குணமாக மாட்டேங்குது, எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிற முக்கியமான விஷயம். இந்த அஞ்சை பற்றி ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உதாரணமாக ஒரு அம்மா கர்ப்பம் ஆகிறாங்க, மாசமாயிட்டாங்க, கர்ப்பமாயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை உணவாக பிறக்குது இல்லை சிசியர் நடக்குது, இது ஏன் யாருக்கா தெரியுமா? நல்லா கேட்டுக்குங்க. பாயிண்ட் நம்பர் ஒன், இப்போது ஒரு அம்மா கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த அம்மாவோட உடம்பில் ரத்தத்தில் இருக்கிற ஒரு பொருள் கெட்டு போச்சுங்க. உதாரணத்துக்கு சமையல் ரூமில் கோதுமாவை கெட்டு போச்சு, கெட்டு போன கோதுமாவில் ஒரு சப்பாத்தி சுட்டால் சப்பாத்தி கெட்டு போயிடுமா? அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் பத்து மாதத்தில் ஒரு அம்மாவோட உடம்புல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு, ஒரு மெக்னீஷியம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த கெட்டு போன மெக்னீஷியத்தை வச்சு ஒரு அம்மாவோட உடம்புல ஒரு குழந்தை உருவாக்குறாங்க, அப்போ அந்த குழந்தை உணவாக பிறக்குமா? மெக்னீஷியம் எங்கெங்கெல்லாம் குழந்தைக்கு வைக்கணுமோ அது கெட்டுப்போன மெக்னீஷியத்தால் உருவாக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு சில உறுப்புகள் ஊனமாக இருக்குமா, சம் ப்ராப்ளம் இருக்குமா? அதனால தான் குழந்தை ஊனமாக பிறக்குது, சிசேர் நடக்குது. காரணம் ஒன்று, இங்கே பாருங்க, உடனே மெக்னீஷியம் எழுதி வச்சுக்காதீங்க, நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னேன், ஒரு உதாரணம். அதாவது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் அந்த கெட்டுப்போன பொருளால் செய்யப்படுற ஒரு குழந்தை ஒழுங்காக இருக்காது, இதான் காரணம் ஒன்று. ரெண்டு, சமையல் ரூமில் உப்பு டப்பா காலி, நீங்கள் மகா புத்திசாலியான அம்மா, சமையல் ரூமுக்குள்ள போய் சமையல் பண்ணுறீங்க, எல்லா சமையலும் ஒழுங்காக பண்ணுறீங்க, பட் யாருமே சாப்பிட மாட்டேங்கிற, சாப்பிட்டு துப்புறாங்க, நல்லாவே இல்லைங்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், ஏன் சாப்பாடு நல்லா இல்லை, சமையல் ரூமில் உப்பு இல்லை? அப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பொருள் இல்லைன்னா அதை வச்சு எந்தெந்த காரியம் பண்ண முடியலையா? அதே மாதிரி ஒரு ஒரு பொருளுங்க, ஜிங்க்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவுடைய ரத்தத்தில் ஜிங்க் இல்லை, இந்த அம்மா என்ன பண்ணுது, ஜிங்க்கு குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ ஜிங்கே இல்லை, வைக்கல, அப்போ சில உறுப்புகள் ஊனமா பிரச்சனையோட பிறந்திருக்குமா? இப்போ புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது காரணம் என்னென்னா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா குழந்தை ஊனமாக பிறக்கும், சிசேர் நடக்கும். மூணாவது, ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டு வெயிட்டு வயசு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு அளவு இருக்குங்க, நாலு லிட்டரு, நாலரை, அஞ்சு லிட்டர்னு கணக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்கணும். அது கம்மியான என்ன தெரியுமா அர்த்தம், அனிமிக், ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மி, ரத்த சோகைன்னு சொல்கிறாங்களா. கர்ப்ப காலத்தில் உங்கள் உடம்பில் இருக்க வேண்டிய ரத்தத்தின் அளவு கம்மியாக இருந்தால் குழந்தை ஊனமாக பிறக்கும், சிசேர் நடக்கும். அப்போ மூணாவது காரணம், ரத்தத்தின் அளவு கம்மியாக இருக்குதா? நாம் என்ன பண்ண போகிறோம், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனாலோ, ஒரு பொருள் இல்லாமல் போனாலோ, ரத்தத்தின் அளவு கம்மியாக போனாலோ எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல குழந்தை, சுகப்பிரசவம் நடக்கும். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனால் குழந்தை கெட்டு போகுங்க. இது வரைக்கும் கர்ப்ப காலத்தில் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போய் சுகர் இருக்கா, பிபி இருக்குதா, ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்க்குறீங்கல்ல,
ஆனா அந்த பெண்ணுடைய மனசு எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டீங்களா? கர்ப்ப காலத்துல ஹஸ்பண்டோட சண்டை, மாமியாரோட சண்டை, இல்ல கல்யாணமே பிடிக்கல, இந்த மாதிரி பெண்கள் அந்த கர்ப்ப காலத்துல மனசு கஷ்டப்பட்டா, மனசு கஷ்டப்பட்டா அந்த குழந்தைக்கு பாதிக்குங்க. மனசுக்கும் குழந்தைக்கு சம்பந்தம் இருக்குது, இது யாருமே பாக்குறதில்ல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உலகத்தில் உள்ள எல்லா வீட்டும் இந்த முதல் குழந்தை இருக்கு இல்லையா, அது வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவது குழந்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். கடைசி குழந்தை அது வேற மாதிரி இருக்கும். நல்லா பாருங்க, எங்கிட்ட யாராவது வந்து பேசுனீங்கன்னா 1 hour கண்டுபிடிச்சிருவேன், நீங்க முதல் குழந்தைய, ரெண்டாவது குழந்தைய, கடைசி குழந்தையான்னு. இந்த முதல் குழந்தையெல்லாம் பாருங்க, தனியா இருக்காது, ஒரு ரூம்ல பூட்டி வச்சு பாருங்க, தனியா இருக்கிற எனக்கு போர் அடிக்குது, யாராவது வேணும்னு சொல்லும், யார் கூடியாவது இருக்கும் எப்பவுமே. ரெண்டாவது குழந்தை பாருங்க, யார் கூடயுமே இருக்காது, தனித்தனியா ஓடி போய் உட்காந்துக்கும், தனியா சுத்தம், தனியா விட்ட அப்பா நிம்மதியா இருக்கும். என்ன முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு குழந்தை, ஒரு அம்மாவோட வயிற்றில் முதல்ல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி பார்த்துக்குவீங்க? அப்படியே 24 hours வயித்தடவிட்டு உள்ள ஒரு குழந்தை வளருதுன்னு நினச்சிட்டே இருப்பீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்களா? அந்த முதல் குழந்தை இருப்போம், ஏன்னா முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அப்போது புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பீங்களா? 24 hours அந்த குழந்தை நினச்சிட்டே இருப்பீங்களா? அப்போது முதல் குழந்தை எப்படி வளரும் தெரியுமா? அப்படியே உங்கள் நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த உயிருக்கு தெரியுங்க நம்மளை கவனிக்கிறாங்கன்னு, அப்படியே அட்டாச்மெண்ட்டாக அன்பாக வளருமா? திடீர்னு வயிற்றை விட்டு வெளியே வந்தோடனே அந்த குழந்தை பயந்துடும், இவ்வளோ நேரம் 10 months நான் யாரு கூடயே ஒட்டிகிட்டே இருந்தேன், இப்போ தனியாக விட்டுட்டாங்க பாருன்னு அழுகும். அம்மா எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டா சந்தோஷமாக இருக்கும், தனியாக போட்டு போனால் கத்தும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு யாராவது கூட இருக்கணும், யாராவது ஒரு கூட பேசிகிட்டு இருக்கணும், கூட இருக்கணும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்க, ஒரு அன்பாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தை முதல் குழந்தை. இந்த ரெண்டாவது குழந்தை என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த முதல் குழந்தை வெளியே இருக்குமா? இந்த அம்மா முதல் குழந்தை இருந்த மாதிரி இருப்பீங்களா? இருக்க மாட்டேங்க. இந்த ரெண்டாவது முதல் குழந்தை வெளியே சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, ஏ சனி நான் அங்கே எதுக்கு போகிறேன், ஏ இங்கே வா பேசாமல் அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாங்களா? கத்து கத்துன்னு கத்தி, இது கத்துற கத்துற உள்ள குழந்தை எதுக்கு இது கத்துது, ஏன் இப்படி கத்துதுன்னு அது உட்காந்து அழுதுட்டு இருக்கும். அந்த முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இருந்த மனசு கண்டிப்பாக இருக்காதா இல்லையா? அந்த அளவுக்கு நினைக்கவே மாட்டோம், அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும், பழைய பொண்டாட்டி வேற ஆயிரும், புருஷனும் மதிக்க மாட்டார், ஒரே பிரச்சனை. மாமியாட சண்டை எல்லாம் பிடிச்சி அப்படி உட்காந்துருப்போம் சரிங்களா? என்னாகும், ரெண்டாவது குழந்தை எப்படி தெரியுமா இருக்கும், இந்த இடத்த விட்டு எங்கேயாவது ஓடி போட நல்லா இருக்குன்னு உட்காந்துருக்கும் கருப்பையில், வெளியே விட்டுட்டா அவ்வாடா 10 months என்ன டார்ச்சர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை தனியாக சுத்தும், தனி வீட்டில் இருக்க ஆசைப்படும், அப்படி தனியாகவே இருக்கும் பாருங்க, யார் கூட அது இருந்தால் கஷ்டப்படும், தனியாக தான் சந்தோஷமா இருக்கும். அதனால தான் அந்த ரெண்டாவது குழந்தைகள்லாம் வீட்டை பொறுப்பாகவே பார்த்துக்காது, எங்கேயாவது ஓடி போயிருங்க, இல்லை திட்டுவாங்க. இந்த முதல் குழந்தை மட்டும்தான் வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு சைக்காலஜின்னு வச்சுங்களேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுடைய மனசை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லைங்க. அதை யோசிக்காமல் அதை சரி பண்ணாமல் எல்லாம் குழந்தை ஆரோக்கியமாக நல்ல குழந்தைய பெற்றுக்க முடியாது. அப்போ 4வது காரணம் மனசா, 5வது காரணம் அறிவு. அறிவுன்னா என்ன? நமது உடம்புக்குள்ள அறிவு இருக்குது, உடம்புக்குள்ள அறிவு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அறிவும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்படி? சில குழந்தைகளுக்கு 6 விரலோடு பிறக்குதா, 2 தலை ஒட்டிகிட்டு பிறக்குதா. இந்த மாற்றான் படத்தில் சூர்யா 2 பேர் ஒட்டிகிட்டு பிறந்தாங்க இல்லையா, ஏன் பிறந்தாங்க? அப்படி அம்மாவோட உடம்புல அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சுகப்பிரசவத்துக்கும் குழந்தை ஆரோக்கியமான ஒரு குழந்தை பெற்றுக்கிறக்கும் அம்மாவோட உடம்புல என்ன வேணும்னா, இந்த 5 விஷயம் ஒழுங்காக இருக்கணுங்க. என்னது? இரத்தத்தில் எல்லா பொருளும் கெட்டு போகாமல் நல்ல பொருளாக இருக்கணும், ரத்தத்தில் எல்லா பொருளும் இருக்கணும், ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்கக்கூடாது, ரத்தத்தின் அளவு ஒழுங்காக இருக்கணும், அந்த 10 months மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்கணும், உடம்பில் உள்ள அறிவு ஒழுங்காக இருக்கணும். இது 5 ஒழுங்காக இருந்தால் சுகப்பிரசவம், இந்த 5 ஏதாவது குளறுபடியாச்சுன்னா அங்கே சிசேரி நடக்குது, குழந்தை குணமாக பிறக்குது. அதனால் எல்லோரும் நல்லா கவனிங்க, ஒரு அம்மா சுகப்பிரசவம் வேணும்னா இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் மட்டும்தான் சுகப்பிரசவம் நடக்கும். ஏங்க, அந்த காலத்தில் நிறைய சுகப்பிரசவங்க, இந்த காலத்தில் எல்லாமே சிசேரியனா? அந்த காலத்தில் ஒரு 50 பேர்த்தில் ஒரு ஆளுக்கு சிசேரியன், இந்த காலத்தில் 50 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு சுகப்பிரசவம். இப்போல்லாம் சுகப்பிரசவம் ஆச்சுனாவே, அப்படியா, இஸ் இட் சுகப்பிரசவமா, நம்பவே முடியல அப்படின்னு நான் கேட்குறேன். சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, ஆராய்ச்சி முத்திருச்சுன்னு சொல்கிறாங்களா, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா,
டெக்னாலஜி டெவலப் ஆனா சிசியரின் அதிகமாகணுமா கம்மியாகணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் கர்ப்ப காலத்தில் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ உங்களுக்கு அப்போவே எல்லா வியாதியும் வந்துடும், அந்த பக்கமே போகாதீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ புதுசாக நிறைய டெக்னிக் யோசிச்சிருக்காங்க, செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு 3 மாதத்தில் கிட்னி இந்த சைஸ் இருக்கணும், 6 மாதத்தில் கண் இந்த சைஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க, தண்ணி அளவு லிட்டர் கம்மியாக இருக்குது பண்ணிக்கொடுத்தலன்னு எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை மைண்டை கெடுத்து விட்டுறாங்க. கெடுத்த உடனே நம்ம நினச்சிட்டே இருக்கிறோமா, ஐயோ கிட்னி சின்னதாக இருக்கா அப்படின்னு நினச்சோடனே கிட்னி இன்னும் சின்னதாயிரும். நம்ம நல்லா தான் இருப்போம், இவங்க சின்ன வார்த்தையை சொல்லிடுறாங்களா, அதை நினச்சி நினச்சி நாம் வருத்தப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிறோமா? ஏங்க அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்கள், இல்லை சுகப்பிரசவங்க வீட்டில் தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்கிறாங்க செஞ்சியில், பவுனம்மான்னு பேர், அந்த பாட்டியை பார்த்து மிரண்டு போயிட்டேங்க. அந்த பாட்டி என்ன குருநாதர், அந்த பாட்டிக்கிட்ட நான் போனேன், என்ன திட்டுறாங்க தெரியுமா, நான் கூட இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படிச்சு நிறைய குருநாதரை பார்த்து டெக்னிக்கலா பேசிட்டு இருக்கிறேன், அந்த பாட்டி எந்த ஸ்கூலுக்கு போனது இல்லைங்க, எந்த குருநாதரை பார்த்து எந்த விக்கிபீடியா இன்டர்நெட்ல ஒண்ணுமே தெரியாது, அந்த பாட்டி பேச சொன்னா கண்ணா அப்படின்னு பேசுறாங்க தெரியுங்களா, என்னதான் பேசுறாங்க, இப்ப எல்லாம் இருக்காங்களா பொம்பளைங்க ஒரு குட்டி போடுறக்கே அழுகுறாங்க, நாங்கெல்லாம் 10 குட்டி போட்டோம் நல்லாத்தான் வச்சிருக்கோம், திட்டுறாங்க. ஒரு குழந்தை பத்துக்கு கஷ்டப்படுறீங்களா? அந்த அம்மா 60 வயசு இருக்குங்க, அந்த அம்மா சொல்லுது, அதை சென்சாரில் கட் பண்ணிட்டோம், இப்போ கூட சொல்லுங்க நான் ஒரு குழந்தைய பெற்று காட்டுறேன் அப்படிங்குது. புரிஞ்சுக்குங்க, அந்த காலத்தில் எல்லாமே சுகப்பிரசவங்க, காரணம் ஹாஸ்பிட்டலே கிடையாது, நிம்மதியாக இருப்பாங்க, வயிற்றுக்குள்ள எனக்கு தெரியாது, ஆனா பெண்ணான்னு தெரியாதுங்க, பிறக்கும் போது ஆரோக்கியம் பிறக்குங்க. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, யாருக்காவது சுகப்பிரசவம் வேணும்னா இந்த 5 விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். சுகப்பிரசவம் சம்பந்தமாக மேலும் விவரம் வேணும்னா டாக்டர் ஃபசூல் ரஹமான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் எழுதின புக் இருக்குது, இறை வழியில் இனிய சுகப்பிரசவம், அந்த புக்கை வாங்கி முழுசாக படிங்க, வீட்லேயே பிரசவம் எப்படி பெற்றுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார். நான் கேட்குறேன், எல்லாரும் ஜென்டர் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, 4 கேள்வி கேட்குறேன், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி தலையை பிடிச்சிருக்கு, தலை வந்தால் எப்படி பிடிச்சிருக்கு யாருக்கா தெரியுமா, எந்த பெண்களுக்காவது, தொப்புள் எத்தனை இஞ்சி தந்தி வெட்டணும் தெரியுமா, எப்படி முடிச்சு போடணும் தெரியுமா, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் எத்தனை கழிச்சு சாப்பிடணும் தெரியுமா, ஈரத்துணி ஏன் கட்டுறாங்கன்னு தெரியுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாரும் இப்போல்லாம் லேடிஸ் எல்லாம், நான் வந்து MBA படிச்சிருக்கிறேன், நான் வந்து BTech படிச்சிருக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் ஐஃபோனு வாட்ஸ்அப்பு இமெயிலு ஃபேஸ்புக்கு எல்லா மண்ணாங்கட்டியும் இருக்கும், யாரும் பெண் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை தெரியல, பிரசவம் பார்க்க தெரியலைங்க யாருக்கும். இதை நான் கேட்குறேன், பிரசவங்கிறது டாக்டர் படிக்க வேண்டியதில்லை, ஒவ்வொரு பெண்களும் படிக்க வேண்டிய, ஒவ்வொரு ஆண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை. ஸோ புரிஞ்சுக்குங்க, இந்த 5 ஒழுங்கு பண்ணா கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும். அப்போ குழந்தை ஊனமாக பிறக்கிறக்கும் சிசியர் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வேற ஒன்றும் இல்லை, உடம்பில் இந்த 5 விஷயம் கெட்டு போச்சு, இது 5 சரி பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டா சுகப்பிரசவமும் ஆரோக்கியமான குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது, இப்போ சிக்கன் குனியா, மட்டன் குனியா, எலிக்காய்ச்சல் இதெல்லாம் வருது இல்லையா, அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் ஏன் வருது எப்படி சரி பண்ணுறதுன்னு நல்லா கேட்டுக்குங்க. ஏற்கனவே சொன்னேன், எப்பெல்லாம் உடம்புக்குள்ளே நோய் கிருமி போகுதோ நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அது வந்து இம்யூன் பவர், ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு அந்த நோய் கிருமியை அழித்து சாகடிச்சிடும்னு சொன்ன பார்த்தீங்களா, நல்லா கேட்டுக்குங்க. இப்போது பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல்லாம் புதுசு புதுசாக வருதா இல்லையா, ஆக்சுவலாக அப்படியெல்லாம் ஒரு கிருமி உலகத்தில் கிடையவே கிடையாது, மருந்து மாத்திரை கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட போலி பிரச்சாரம் அது, புரிஞ்சுக்கங்க. நான் கேட்குறேன், நல்லா யோசிச்சு பாருங்க, எலி காய்ச்சல் வந்து ஒரு 10 வருஷம் இருக்குமா, கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்புறம் காணாமல் போச்சு, பன்றி காய்ச்சல் வந்துச்சு காணாமல் போச்சு, சிக்கன் குனியா வந்துச்சு காணாமல் போச்சு, இப்போ டெங்கு வந்துச்சு, இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கானுங்க, இனி அடுத்தது மட்டன் குனியா, சில்லி சிக்கன், புரோட்டா அப்படின்னு பேர் வச்சாலும் ஒன்றும் கேட்குறக்கெல்லாம் ஆள் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா புதுசாக ஒரு நோயை பற்றி பேசுகிறாங்க,
அது டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் காசு கொடுத்து பேச வச்சு எல்லாத்தையும் நம்ப வச்சு அதுக்கு பயப்படுத்த வச்சு அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு அதுக்கு ஊரெல்லாம் மருந்து மாத்திரை விற்று கோடிக்கணக்காக லாபம் எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறானுங்க, பேசாமல் விட்டுறானுங்க. நான் கேட்குறேன், இந்த மாதம் 2014 இந்த வருஷத்தில் யாருக்காவது எலிக்காய்ச்சல் வந்திருக்குன்னு டிவியில் காமிச்சாங்களா? ஏன் நான் கேட்குறேன், எலிக்காய்ச்சல் கிருமிகளா, பிளேக் நோய் கிருமியெல்லாம் ராக்கெட் ஏறி சந்திரமண்டலம் போயிடுச்சா? புரியல, பேர் மட்டும்தான் மாத்திரங்கன்னு யாருக்கு யோசிச்சு பார்க்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக சொல்கிறேங்க, உடம்பில் ஒரு நோய் கிருமி உள்ளே போனால் நமது உடம்பில் அந்த காய்ச்சல் வருது இல்லையா, காய்ச்சல் வர்றதுக்கு வேணால் கிருமி காரணமாக இருக்கலாம், காய்ச்சல் வந்தோடனே எல்லா காய்ச்சலும் ஒன்று தான். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும்னு, வந்த காரணத்தை விடுங்க, அது ஏதோ காரணம் அதை விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை. காய்ச்சல் வந்தால் நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் செய்கிறீங்களோ கண்டிப்பாக உயிர் காப்பாற்றிடலாம், எந்த ஒரு ஆபத்தும் வராது, எல்லா நோய் கிருமியும் சாகும். புரிஞ்சுக்குங்க. இப்போது சிக்கன் குனியா இதெல்லாம் வரும் பொழுது சில பேர் இறந்து போயிடுறாங்க, சில பேர்த்துக்கு ஆபத்து வருது இல்லையா, அது ஏன்னு பார்க்கலாமா? நல்லா கேட்டுக்குங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், சிக்கன் குனியா வந்துட்டு போதுங்க, வந்துருச்சு. நம்ம உடம்புல இந்த அஞ்சு விஷயம் ஒழுங்காக இருந்தால் அதுக்கு மருந்து தயாரிக்குமா? இப்போது ஒரு நோய்க்கிரியும் உள்ளே போயிடுச்சு, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி இதை நாலு வேலை செய்யணுமா? அப்போது ஹெல்ப்பருங்கிறது ஒரு சலியா, அதுக்கு சில பொருள் வேணுமா? கில்லருங்கிறது மருந்து தானே, அதுக்கு ஒரு நாலு பொருள் வேணுமா? சப்ரஸ்ங்கிறது பொருள் தானே, அதுக்கு ஒரு நாலு பொருள் வேணுமா? புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பு மருந்து தயாரிக்கிறதுக்கும் பொருள் வேணும் இல்லையா? அப்போது ஒரு குறிப்பிட்ட மருந்து தயாரிக்க தேவையான ஒரு பொருள் நமது உடம்பில் கெட்டுப்போனால் நமது உடம்பு எப்படி மருந்து தயாரிக்கும்? நமது ரத்தத்தில் உள்ள ஒரு பொருள் இல்லாமல் போச்சு, அப்போ எப்படி கில்லர் தயாரிக்கும்? நமது உடம்பில் ரத்தமே கம்மியாக இருக்குது, எப்படி நோய் கிருமி கொலை பண்ணும்? அடுத்த முக்கியமான விஷயம், நம் மனசு கெட்டுப்போச்சு. யாரெல்லாம் டிவி பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு சிக்கன் குனியாவோ இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் வரும். புரிஞ்சுக்குங்க, நோய்க்கு காரணம் முக்கியமானது மனசுங்க. நம்ம மனசில் நோய் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த டிவி பாருங்க, எல்லாமே பயமுறுத்துறானுங்க. கக்கூஸ்குள்ளே போனால் போதும், ஏய் உட்காராத, அதில் கிருமிகள் இருக்குங்கிறானுங்க. எந்திரிச்சு பல்ல பல்படி எடுத்தால் போதும், அதில் கால்சியம் இருக்கு, அது இருக்காருக்கான்னு மிரட்டுறானுங்க. சோப்பு எடுக்க போனால், உங்கள் சாதாரண சோப்பில் இந்த கிருமிகள் குணமாகுதா அப்படின்னு கேட்பானுங்க. தண்ணி எடுத்து குடிக்க போனால், அண்ணி தண்ணி குடிக்காத, அதில் கிருமி இருக்குங்கிறானுங்க. எதையுமே தொட விட மாட்டேங்கிறானுங்க, பயமுறுத்திட்டே இருக்கிறானுங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரே காமெடியா இருக்குது. மக்கள் எவ்வளவு முட்டாளா இருந்தா ஒண்ணுமே தெரியாம மக்களை எவ்வளவு சிம்பிளா ஏமாத்தி வச்சிருக்காங்க. எங்க சாக்கடை பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் பாருங்க, சாக்கடை பார்த்து நாலு பேர் படுத்து தூங்குறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, கிருமி கிருமிங்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பு என்பது கோடிக்கணக்கான கிருமிகளால் உருவாக்கப்பட்டது. கிருமி பாக்டீரியா வைரஸ் இல்லைன்னா நம்ம உயிரோடவே வாழ முடியாதுங்க. கிருமி பாக்டீரியா வைரஸ் பத்தி முதல்ல பயத்தெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, நம்ம அரிசி மாவு ஆற்றமில்ல, உடனே தோசை ஊத்துறீங்களா, இட்லி ஊத்துறீங்களா, ஏன் வெயிட் பண்றீங்க? அதுல கிருமி பாக்டீரியா வந்தாதான் புளிக்கும். அப்ப கிருமி பாக்டீரியா நல்லதா கெட்டதா? பால் புற ஊத்துற தயிரா மாறுது இல்லையா, அது பாக்டீரியா வைரஸ் வருது. இங்க பாருங்க, பாக்டீரியா வைரஸ் கிருமி இல்லாம ஒரு மனிதன் உயிரோட வாழவே முடியாது. நல்லா கேட்டுக்குங்க, சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன், இனிமேல் தனித்தனியாக சிக்கன் குனியா மட்டன் குனியா ஐடியா சொல்ல மாட்டேன், மொத்தமாக சொல்கிறேன். எந்த கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு ஆபத்து வரவே வராதுங்க. எப்போ இந்த அஞ்சு விஷயம் நமது உடம்பில் ஒழுங்காக இருந்தால், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டால் நோய் கிருமி குணப்படுத்த முடியல, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா நோய் கிருமி குணப்படுத்த முடியல, ரத்தத்தின் அளவு கம்மியானா நோய் கிருமி சண்டை போட முடியல, மனசு கெட்டு போனா நோய் கிருமி சண்டை போட முடியல, உடம்பில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போனா நோய் கிருமி சண்டை போட முடியும் பார்த்தீங்களா? அப்போ இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்கு பண்றீங்களோ, உங்க உடம்பில் எவ்வளவு நோய் கிருமி வந்தாலும் உடம்பே ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு ஆட்டோமேட்டிக்கா கொலை பண்ணிட்டே இருக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா சொல்லுங்க, யாராவது நோய் கிருமி இருந்தா கொடுங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சாப்பிட்டுக்க ஒண்ணும் ஆகாதுங்க. இந்த அஞ்சு விஷயம் ஒழுங்கா இருக்கும் பொழுது எவ்வளவு வேணா சாப்பிடலாம், உள்ள போய் சாகடிச்சிடும் உடம்பு. நான் கேட்கிறேன், நோய் கிருமியாலதான் உங்களுக்கு நோய் வருதுன்னு சொன்னா, உங்க வீட்டுல ஏழு பேர் இருந்தாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் சிக்கன் குனியா வந்துச்சு, ஆறு பேருக்கு ஏன் வரல? அப்போ அந்த அந்த கிருமி உங்க வீட்டுக்குள்ள வரலையா? அதை விடுங்க,
உண்மையிலேயே நோய் கிருமியால தான் நோய் வரணும்னா எல்லா டாக்டருக்கும் நர்ஸுக்கும் வந்திருக்கணும் என்ன, அவங்க தானே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, எல்லா நோய் கிருமி உள்ளவங்களும் வந்துட்டு போறாங்களா, வரணுமா வரக்கூடாதா? அப்ப அவங்களுக்கு மட்டும் ஏன் வரல, யோசிச்சு பாருங்க. அவங்க ஒழுங்கா இருக்காங்க வரல, நாம ஒழுங்கால வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நமது உடம்பில் இந்த ஐந்து விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஐந்து விஷயத்தை ஒழுங்கு பண்ணா சுகப்பிரசவமும் அழகான குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தையும் பெறலாம். அதே மாதிரி இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்காக வைக்கிறீங்களோ, இனிமேல் உங்களுக்கு இனிமேல் வர்ற இதுவரைக்கும் வந்த நோய் கிருமி, இனிமேல் வரப்போற நோய் கிருமி, எல்லா நோய் கிருமியாலையும் உங்களுக்கு வியாதி வரவே வராது. அப்படி வந்தாலும் காய்ச்சல் தான் வரும். காய்ச்சல் வரும்பொழுது நான் சொல்ற மாதிரி அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இனிமேல் அந்த காய்ச்சலும் சரியா போயிடும். இனிமேல் நோய் கிருமி பத்தி உலகத்தில் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிருமிகள் தத்துவமே தப்பு உலகத்தில், டிவியில் பேசுறது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கிருமி எல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு தைரியமா இருங்க. நாம் என்ன பண்றோம், அந்த டிவி பார்த்து பயப்படுறோம் இல்லையா, அந்த பயமே ஒரு வியாதி. இப்போ டிவியில் பாருங்க, எல்லாமே நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். இரண்டு பெண்களில் யாரோ ஒருத்தருக்கு உனக்கா உனக்கா, அதை பார்க்கும்போது பக்கத்தில் பார்ப்பாங்க, இவளுக்கா எனக்கா, முடிஞ்சு போச்சு வந்துடும். எல்லாமே அப்படிதாங்க, ஒரு விஷயத்தை சொல்ல வராங்கனாவே நம்மளை முதல்ல பயமுறுத்திடுறாங்க, பயப்பட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எல்லா வியாதியும் வந்துடும்.